ஆதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாக மரட்பெருஞ்சோதி. அதுக்கான அர்த்தம் என்னென்னா, ரூபத்தெல்லாம் தாண்டினது. ஆதியில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷிகள் வந்து அந்த இறைவன் வந்து ஒளி ரூபமானவர். இங்கே ஒளியும் ஒளியும் பார்க்கறது கேட்குறது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே அந்த தூய அன்பை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. எந்த பொருளாக எடுத்தாலும் இறைவன், அதை தவிர அங்கே எந்த வேறுபாடும் கிடையாது. அந்த தூய பக்திக்கு தான் சிவம்னு சொல்கிறோம். சிவமே அன்பு தான். நமக்கு என்ன உருவங்கள் வந்து சொல்கிறாங்களோ அதை அந்த உருவங்களுக்கு தகுந்த மாதிரி தியான ஸ்லோகம்னு சொல்லுவாங்க. அந்த லட்சணங்கள், அந்த லட்சணம் வந்து அது என்ன ஆயுதங்களோடு இருக்கணும் அப்படின்னு அந்த அளவு முறைகள்லாம் நமக்கு சிற்பச்சன்னூரில் நமக்கு எல்லாமே வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் என்ன ரூபம் கொடுக்குறாங்களோ அந்த ரூபத்தை வந்து நம்ம மெழுகில் ஃபஸ்ட்டு முதல்ல செய்கிறது. படிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெழுகில் பண்ணுவோம். மெழுகுங்கிறது குங்குலியம், பாலக்காட்டு மெழுகுன்னு சொல்லுவாங்க. அது மெழுகு பற்றி கேண்டல் வேக்ஸ்னு சொல்லி ரெண்டையும் மிக்சிங் பண்ணாத அதுதான் மெழுகுன்னு சொல்கிறது. அதை பார்த்திங்கன்னா நம்ம என்ன உருவம் சொல்கிறாங்களோ அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஓலை ஒடிமானங்கள், சுமார் ஒரு 2 அடி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 அடிக்கு தகுந்த மாதிரி தென்னை ஓலையில் 9 ஒடிமானம் ஒடிப்போம். அந்த 9 ஒடிமான அளவுகளை வச்சு அந்த உடல் கட்டை ஃபார்ம் பண்ணுறது. அதன் மூலம் அது ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் தீர்மானம் செய்கிறதுன்னு பேர். அதில் தீர்மானங்கிறது ஒரு ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் நகாசொர்க்கு, நகாசொர்க்கு மேலே ஆர்னமெண்ட்டு ஜொல் ஒர்க்கு, இதெல்லாம் நைஸ் ஒர்க்குன்னு அது வந்து தேன் மெழுகுன்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் நைஸ் அந்த பி வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த சின்ன சின்ன அந்த ஜொல் ஒர்க்கெல்லாம் அதில் பண்ணுறது. எல்லாம் சொல்லி முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மண் படிவங்கள் வச்சு மேலே கோர் பண்ணுறது. மண் பெண் வடிவங்கிறது வந்து ஆற்றுல வந்து களிப்பான மண் வந்து ஓரத்தமாக படிஞ்சிருக்கும். அது வந்து பூச்சி மண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அதில் அப்படியே ஒரு அசை போட்டு அப்படியே வச்சுருக்கோம். அது உமிழ் நீரோடு கலந்து அப்படி ஒரு மாதிரி அடைஞ்சிருக்கும். அது வலித்து எடுத்து வந்தபோது பார்த்திங்கன்னா வெண்ண மாதிரி இருக்கும். அது மேலே அது ஒரு ஸ்ட்ரென்த்தான மண். அதை தான் முதல் லேயர் பண்ணுவோம். முதல் லேயர் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹார்டான மண், அதுக்கு மேலே இந்த கண்ட்ரி கிளேன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கிளே களிமண், அதையும் ஆற்று மண்ணையும் ஒன்றா மிக்சிங் பண்ணி அதுக்கு மேலே அயன் ராடெல்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு லேயர் அப்ளை பண்ணுவோம். இது மேன் லேயர் அப்ளை பண்ணதை பொறுக்கும். மேலே வந்து ஒரு 4 டேஸ் இல்லை 5 டேஸ் உங்களுக்கு மேலே அந்த ஹீட்டில் வந்து வெந்தக்கல் மாதிரி ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, மண் வந்து காஞ்ச ஈர மண்ணுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. மண் காஞ்சதுக்கப்புறம் வெயில் அடித்தா மழை பெஞ்சதுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை எடுக்கும்போது நமக்கு வளையக்கூடாது. அந்தளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் பிரட்டிட்டு பின்பக்கமும் அதேமாரி 2 லேயர் அப்ளை பண்ணுவோம். 2 லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரன்வே, அது ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க மெட்டல், அதுக்கு ஒரு ஹோல் வச்சுருவோம். வச்சுட்டு அது மேலே அதையும் இதேமாரி ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் 2 பக்கமும் காஞ்சிருச்சுன்னா மேலே அயன் ராடு வச்சு ஃபுல்லாக கம்பின்னு சொல்லுவோம், கட்டு கம்பி ஃபுல்லாக வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டிவேக்ஸ் பண்ணுறது. ஹீட் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த மெழுகெல்லாம் வெளில வந்துடும். வெளில வந்ததுக்கப்புறம் திருப்பி அதை ஒரு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த டஸ்ட்டாக இருக்கட்டும், உள்ளே அந்த மாய்ச்சர் ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் அதுவே வந்து ஒரு பாயிலிங்லேருந்து இருக்கும், அதே சேம் அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக அதை வச்சுட்டு மெட்டல் உருக்க ஆரம்பிப்போம். கன் மெட்டல், மெட்டல் உருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 1200 டிகிரி வரைக்கும் அது ஃபேரன் ஹீட் இருக்கும். இந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோரோடைய டெம்பரேச்சர் இருக்கணும், ரொம்பவும் கம்மியாக ஊற்றிட முடியாது. அதுக்காக அந்த பாயிலிங்லேயே இருக்கும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கோரை வந்து தனியாக குழி பறித்து தனியாக வந்து கீழே பூமியில் புதைக்கிறது, கீழேன்னு சொல்லுவோம், கீழே வந்து புதைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த மெட்டலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஊற்றுறது. ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். சின்னதுன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி, சைஸை பொறுத்து, அது ஒரு நாள் விடுவோம், 2 நாள் விடுவோம், அது சைஸை பொறுத்து வேரியேஷன் ஆகும். ஒரு நைட் ஃபுல்லாக விடுவோம், மறாநாள் காலையில். அப்புறம் மண்ணை வந்து மேலே தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுப்போம். உள்ளே இருக்க நம்ம என்ன மெழுகில் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே மெட்டலாக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைல் பண்ணி அறம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபைல் பண்ணி எடுக்கிறது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நடுகளில் வழிபட்ட பரம்பரை வந்த வழியில் தான் வந்திருக்கிறோம். ஏதோ பஞ்சபூதங்களை வழிபட்டது, நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையும் நம்ம வழிபட்டோம். கொஞ்சம் அது மாடிஃபை, அதோட மாடிஃபையாக தான் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கு. உடனே இது வந்துடல இல்லையா. நம்மளுடைய கலையை நம்ம முதல்ல நேசிக்கணும். நமக்காக தான் இந்த காலத்துலன்னு இல்லை, இந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள் வாழ்வாதாரத்தையே இந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்திலேருந்து சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பில் தான் மக்கள் வாழ்கிறாங்க. இந்த கட்டமைப்பில் மனிதன் வந்து எப்படி வாழணும்,
எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு கோயிலை உண்டு ஆக்கி அந்த கோயிலேருந்து கிராமங்களை உண்டு பண்ணி அதனுடைய அடிப்படையில் தான் நகரங்களே உருவாகியிருக்கு. அந்த வகையில் நம்ம அதை நேசிக்கணும். இப்போ தான் நமக்கு அதோடைய அருமை தெரிஞ்சு அதை பற்றி நம்ம எடுக்கிறோம். நமக்கு தெரிஞ்சு இந்த ஐம்பொன்களை பொறுத்தளவுக்கு சோழர்கள் காலத்து வழியாக அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 5000 வருஷம் இதுக்கப்புறம் இது இப்போ தான் அதிகமாக அதுக்கான சூழல், அதுக்கான தேவை, அத்தியாவசியத்தை தாண்டி ஒரு விஷயம் போகும்போது இதெல்லாம் டெவலப் பண்ணி வந்திருக்கு. ஜீவன் தானே அது கடவுள், அதாவது ஜீவனை உள்ளே இருக்கிறது நம்மளை தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வழிபாட்டு முறைகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சித்தர் மரபில் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம், இந்த விஷயத்தில் நம்ம ரிஷிகள் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம். அப்போது ரிஷிகள் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே உள்ளே தான் இருக்குது, உள்ளே தேடுங்கும் போது அதுலேருந்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த உடம்பை வச்சு தான் அந்த உருவங்கள், இந்த உள்ளே இருக்கிற விஷயத்தை தான் வெளியில் வந்து ரூபமாக கன்வெர்ட் பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க. அதைத்தான் நமக்கு வந்து இந்த உடம்பே கோயில்னு காட்டுறதுக்கு டைரெக்டாக சொல்ல முடியாது. மறந்து போகுது, நவீன காலத்தில் மெட்டீரியலிசமாக போனதுனால மறந்து போகிறதுக்காக வெளியில் நம்ம ஆப்ஜெக்டாகவே பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற 7 நிலைக்கும் 7 விதமான கடவுள் இருக்குது. நிறைய உயர்ந்த நிலைங்கிறது சிவசக்தி நிலைன்னு சொல்கிறாங்க. பிரம்மா வந்து படைத்தலாகவும் விஷ்ணு வந்து உலகியலுக்கு படை, அதாவது லௌகிக இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாம் இந்த பொருள் தேண்டி ஒரு செட்டப்போடு வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே சிவசக்தி இயக்கங்கிறது வந்து உச்சநிலைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய அடிப்படையில் இந்த மனிதனை வச்சு சித்தர்கள் வகுத்து கூட்டத்த இந்த அடிப்படையில் தான் அந்த உருவங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. நமக்கு அடிப்படையை வந்து இது ஆன்மீக ரீதியாக கொண்டு போனால் நல்லது. ஏன்னா கலையாக கொண்டு போகிற இடத்துல அதுக்கு எந்தளவுக்கு சாத்தியம் இருக்குங்கிறத விட ஆன்மீகமாக கொண்டு போகிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அதுக்கான மதிப்பு நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம அதை வணங்குகிறோம். நம்ம எல்லோரும் அதுக்கான சக்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு எல்லோரும் வழிபடுறது நல்லது. ஒருத்தவங்க அம்பாள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, முருக வழிபாடு, சிவன் வழிபாடு, அதாவது தேவதைகள்னு நிறைய விதத்தில் நிறைய இருக்குது. அத்தனை வழிபா அம்பாள்னா அம்பாளில் அவ்வளோ விதமான தேவதைகள் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அவங்க என்ன வழிபாடுறாங்களோ அந்த இதுக்கு நம்ம தியானம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உருவங்கள் கொடுப்போம். அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கும். ஒவ்வொரு கடவுள் அந்த ரூட்டில் போவாங்க. ஒன்று எப்படி வந்து பொது தேவதைங்கிறது வேற, நமக்கு வந்து இஷ்ட தேவதைங்கிறது வேற, ரெண்டாவது குலதெய்வதன்னு ஒன்று இருக்குது. இந்த வகையில் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். வழிபாட்டுக்கு எது கேட்குறாங்களோ நம்ம அதை தான் எல்லா உருவமும் செய்கிறோம். அதாவது எந்த கடவுள் செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் இது இல்லையா. இப்போது நமக்கு கொடுத்து வச்சுருக்கிறது தானே, எக்ஸ்ட்ரா ஒன்றும் நம்ம இது செய்யலை. முன்னாடி வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா நம்ம மகான்கள் இதெல்லாம் முன்னாடி அதிகம் கிடையாது சிலைகள். இப்போ மகான்கள் இது அதிகமாக செய்கிறோம். மனித மகான்கள் சித்தர்கள் இதெல்லாம் செய்கிறோம். சில இது சிலுவையை செய்யணும்பாங்க, செய்கிறோம் தானே. அதில் அவங்க மாதா சிலை செய்யணும்பாங்க, செய்வோம். இந்துன்னு சொல்ல முடியாதுல்ல, பொதுவாக நம்ம பார்க்கும்போது ஒரே சோல் ஆன்மா தானே. நடராஜத்துவம் பார்த்திங்கன்னா இந்த அண்டம் அந்த ஜுவாலையே எப்படி சொல்கிறாங்கன்னா 51 பதிகத்தை சொல்கிறாங்க. 51 பதிகங்கிறது அவருக்குன்னு எழுதி வச்சுருக்காங்க இல்லையா. அந்த சுடர் 51 எண்ணிக்கையும் சுற்றிருக்கணும். ஞானமாக நடராஜ பெருமான் 51 பதிகங்களில் உறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அந்த பதிகம் அவருடைய இது எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு ஜுவாலைக்கும் 51 பதிகத்துக்கு 51 ஜுவாலை அந்த ஓவல் தான் அந்த அண்டம். இது காஸ்மிக் எனர்ஜியாக அவருக்குள்ளே இணைக்கிறது தான் அந்த தத்துவமே. நம்ம படைத்தல், காத்தல், அழித்தல்னு ஒரு 3 தெய்வம் சொல்கிறோம் இல்லையா, அதை இவர் ஒரே ஆளையே செய்கிறாருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவர் இதிலேயே எல்லாமே இருக்கு இல்லையா. அந்த ஒரு ஒளிங்கிறதுக்கு இந்த சவுண்டு, அதுக்கு தான் டமரகம், அதுலேருந்து தான் அந்த ஓங்காரம் ஊன்னு வரும். அந்த ஓங்காரத்துக்குள்ளே தான் எல்லாமே அடக்கம். அதை தான் எல்லா விஞ்ஞானிகளும் அந்த ஓம்ங்கிற அந்த உமையோமைக்கு வந்து அவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அந்த டமரக்கத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிறார். அந்த சவுண்டு தான் சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாக மரட் பெருஞ்சோதி.